ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்குது. என்னதான் தனுஷ்மாரா இருந்தாலும் தளபதி படம் வருதுனாலே கொஞ்சம் மெர்சலா தானே இருக்கும். நான் சூர்யா ஃபேனா இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிறேன், ஏன்னா தீபாவளி தளபதினாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அதுவும் தீபாவளினாலே எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க. ட்ரைலர்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது. செம்ம எதிர்பார்ப்பில் இருக்கும் ரொம்ப. நான் பேசிக்காக ஒரு தலை ஃபேனு, ஆனால் நானே ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் மெர்சல் படத்துக்காக. விஜயோட படம் தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். விஜயோட இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காராம், அதை நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். தீபாவளிக்கு சரவடினா விஜய்க்கு வந்து மெர்சல். விஜய் ரசினா இல்லாமல் சும்மா சினிமா பார்க்குற ஆளுன்னு பார்த்தோன்னாக்கா ரெண்டு டைப்பாக கதை பிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோணுது. நாங்கள் வந்து 100% இல்லை 200% எதிர்பார்ப்போடு இருக்கோம். மெர்சலுக்காக அவ்வளோ வெயிட்டிங். 95% எதிர்பார்த்துருக்கோம். எதிர்பார்ப்பு தீபாவளியோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவர் வந்தாலே எங்களுக்கு பண்டிகை தான், அதுவும் தீபாவளி டைமில் வரதுனால டபுள் தீபாவளி போல இருக்குது எங்களுக்கு. காலை அடகுறன்றான், அதை அடகுறன்றாங்க, போனதான் தெரியும் எதை அடகுறான்ட்டு. இல்லை ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு தான். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு தமிழர் உரிமை தமிழர் நலன் இதை சார்ந்து தான் வருது. இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்குறதுல படம் வந்து இது அபூர்வ சாதகமாக இருக்குன்றாங்க. பீஸ் ப்ரோ. படத்தில் மூணு விஜய்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் எந்த விஜய் பார்க்குறது ரொம்ப ஆவலாக இருக்கு? மீசை விஜய் தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். மீசை தான் ஆளு விஜய் சாருக்கு வந்து அழகு. அந்த வேஸ்ட் செட்டை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே மீசையெல்லாம் வச்சுட்டு. அந்த முறுக்கு மீசை தமிழ் தமிழர் கேரக்டர் மூணு பேருமே பார்ப்போம்னா இதில் எல்லாம் மாசுனா அந்த முறுக்கு மீசை விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும். அப்பா விஜய் தான், பையன் விஜய் டாக்டர். இது வரைக்கும் டாக்டராக நடித்ததெல்லாம் அதனால எதிர்பார்க்குறேன் டாக்டராக. இது வரையும் தளபதியை மெஜிஷியன் பார்த்தது கிடையாது, அதனால் மெஜிஷியன் விஜய் தான் பார்க்கணும். விஜய் நடிச்சாலே பார்த்துருவேன் ட்ரிபிள் ஆக்ஷனு. ஆ அது இன்னும் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ ஒரு ஒரு விஜய்க்கும் எல்லா விஜய்க்கும் ஒரே மாதிரி தான். மதுரை கேரக்டர் ஒரு விஜய் பண்ணுறதா சொல்லி சொன்னாங்க தமிழ் கேரக்டர், அது ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதோ இந்த விஜய் பாட்டு மாதிரி நல்ல மியூசிக்கோட ஒரு பாட்டு இருக்கு. ஆளப்போறான் தமிழன், ஆளப்போறான் தமிழன் தான். விஜய் படம் ஆக்சுவலாக எப்போ ரிலீஸ் ஆகணும் எதுனா ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு? இது விஜய் படத்துக்காக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களா இல்லை நார்மல் ப்ராப்ளம்? விஜய் படம்னாலே வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது ஏன்னா நிறைய வெற்றிக்கு வந்து முன்னாடி வந்து இது ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து வின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருப்பார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம் விடுறோம் அவ்வளோக்குள்ள எங்களுக்கு வெற்றி தான். விஜய்க்காக வரக்கூடிய பிரச்சனை தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணி செமையாக ஓடும் படம். அவர் மேலே பிடிக்காத நிறையா பேர் இந்த நாட்டில் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் ஏதோ அவர் ஒரு ஒரு சின்ன நல்லது பண்ணால் கூட அவங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது. இது நார்மல் பிரச்சனை தான். வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கட்சிக்கு வராரு இதனால தான் சொல்லுவாங்க. பட் வந்து உள்ளே வந்து நிறைய விஷயம் இருக்குது, அது யாருக்கும் தெரியாதனால தான் எல்லோரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தெரியும் போது யாரும் பேச மாட்டாங்க. வாய் வச்சு சும்மாலாம் கண்டிப்பாக வந்து பல பிரச்சனை இருக்குதா செய்யும். படம் பேஸ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அரசியல் ரீதியான பிரச்சனை தானே. ஜிஎஸ்டி வரி போட்டு ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே வரின்னு பேசுகிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இது மொத்தமாக அவர் மேலே வந்து திரும்ப வந்துருக்கு, ஏற்கனவே இருக்க பாரம் இது வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாத மொத்தமாக அவர் மேலே வந்து ஊந்துருக்கு. கண்டிப்பா விஜய்க்காக வரக்கூடிய பிரச்சனை தான் இதெல்லாம். அவங்களே வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு அவங்களே வந்து ரிலீஸ் பண்றாங்களோ நாங்க நினைக்கிறோம். நீ பற்று வைத்த நெருப்பொன்று. விஜய் வடிவேலு தான் சத்யன் வெறும் மயிரடம் பண்ணோம். விஜய் கூட யாரா இருந்தாலுமே மாசாதான் இருப்பாங்க, இதுல யாருன்னு நாங்க என்ன சொல்றது? விஜய் தாங்க பேசிக்கா மெர்சல் பண்ணாலே விஜய் தான், விஜய்க்காக தான் எல்லாரும் போவோம். விஜய்க்கு போறேன் நான் வடிவேலுக்கு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விஜய் படம் பார்க்கணும்னா வடிவேலுக்கா கண்டிப்பா பார்க்கலாம். நான் ரொம்ப நாளைக்கு சொல்லி நடிக்கிறாரு, வடிவேலு கண்டிப்பா படம் பார்க்கலாம். வடிவேலு அவரோட காமெடி அப்படின்னும் போது ரொம்ப நாள் கழிச்சு வருது. காமெடியை பெருசா எதிர்பார்த்து போகல, உணர்வுமிக்க ஒரு படம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இதை நோக்கி போறோம். எஸ் ஜே சூர்யா விஜய் காம்போ தான் எதிர்பார்த்து போறேன். எப்பவுமே வடிவேல் தான் சிலாக்கி டும். ஹையா விக்குதுன்னு சொல்லி சொல்லி அதை பத்தி நான் நினைக்கிறேன். ஆமா அது மக்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு.
சாமானிய மக்கள்லாம் பார்க்க முடியாது. எங்களுமே ரசிகர்லாம் இவ்வளோ குத்த போயிடுவேன். ஆனால் ஒரு படத்து தான் போவேன், விஜய் படம் வந்தால் போவேன், மற்ற எந்த படத்துக்கு நான் போக மாட்டேன் அவ்வளோ. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சப்போர்ட் இருக்காரு, தமிழ் ராக்கர்ஸ். டிக்கெட் வழியாக நினைக்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் வந்து பேச வேண்டிய விஷயம் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. மெர்சல் படம் வந்து சமையோட எல்லாரும் போய் பாருங்கள், டோன்ட் மிஸ் இட். விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் வந்து மெர்சல் படம் தான் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள், மெர்சல் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் விஜய் ரசிகர்களுக்கு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து தீபாவளி விஷஸ் அண்ட் மெர்சல் வந்து வின் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ணன் தளபதி அவர்களிடம் இனிய பிறந்த நாள் என்ற இனிய அதான் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த